أعوذ بالله من الله خلق كل دابة من ماء فمنهم من يمشي على بطنه ومنهم من يمشي على رجلين صدق الله مولانا العظيم கனிமிக்க அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, சூரத்து நூரில் அல்லாஹ் ஜன்னஷானஹு தஆலா தன்னுடைய படைப்புகளை குறித்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகின்றான். மேகங்கள், மலைகள், அவைகளை நாம் உருவாக்குகின்றோம். வான பூமியினுடைய ஆட்சி எல்லாம் எனக்குத்தான் சொந்தமாக இருக்கிறது. மேகங்களிலிருந்து மலையை இறக்குகின்றோம். சில சமயம் அந்த மேகங்களிலிருந்து மழை கட்டிகளை நாம் இறக்குகின்றோம் என்றெல்லாம், இரவு பகலை நாம் மாறி மாறி வர செய்கின்றோம் என்றெல்லாம் அல்லாஹ் ஜன்னஷானஹு தஆலா அவருடைய படைப்பினங்களை குறித்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகின்றார். அந்த வரிசையில் அல்லாஹு தஆலா அடுத்து வல்லாஹு ஹலக குல்ல தாபத்தி மிம்மாஹி, அல்லாஹ் ஜன்னஷானஹு தஆலா ஒவ்வொரு உயிரினங்கள், ஒவ்வொரு கால்நடைகளையும் தண்ணீரிலிருந்து அல்லாஹ் ஜன்னஷானஹு தஆலா படைத்திருக்கிறான். அந்த கால்நடைகளில், உயிரினங்களில் வயிற்றினால் நடந்து செல்லக்கூடிய, அதாவது ஊர்ந்து செல்லக்கூடியவைகளும் அந்த உயிரினங்களில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த உயிரினங்களில் இரண்டு கால்களால் நடந்து செல்லக்கூடிய பிராணிகளையும் உயிரினங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அந்த உயிரினங்களில் நான்கு கால்களில் நடந்து செல்லக்கூடியவர்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அல்லாஹ் நாடியதை படைக்கக்கூடியவனாக இருக்கிறார். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அனைத்து வஸ்துவின் மீதும், அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவனாக, ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்பை பற்றி விவரித்து கூறியிருக்கிறார். அல்லாஹினுடைய படைப்பு, அவனை படைத்தவன் தான் முதல்ல ஒரு விஷயத்தை பற்றி பேச முடியும். ஒரு உலகத்துல ஏதாவது ஒன்றை உருவாக்குகின்றான், ஒரு பைக்கோ ஒரு காரோ தயாரிக்கின்றான். அந்த தயாரித்த நிறுவனம் தான், அந்த தயாரித்தவன் தான் அந்த தயாரித்த பொருளை பற்றி பேசுவான். இந்த வாகனம் இவ்வளவு தூரம் ஓடும், இவ்வளவு மைலேஜ் கொடுக்கும், இந்தந்த நல்ல பலன்கள் எல்லாம் இவைகளிலே இருக்கின்றது என்று எப்படி தயாரித்த ஒருவன் அதை பற்றி பேசுகின்றானோ, அதே போன்றுதான் உலகத்துல பிராணிகள், உயிரினங்கள், இவைகள் எல்லாம் நான் தான் படைச்சிருக்கிறேன், அதுல இப்படியெல்லாம் டிசைனாக சிலவைகள் வயிற்றால் ஊர்ந்து செல்லக்கூடியவைகளும் இருக்கின்றது, இரண்டு கால்களில், நான்கு கால்களில் நடக்கக்கூடியவைகளையும் நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல பேரண்டத்தினுடைய மிகப்பெரிய பெரும் அதிசயங்களை அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டே வருகின்றார். உயிரினங்களை நாம் படைத்தோம், முதல்ல அதனுடைய அசலை சொல்லுகின்றான். ஒவ்வொரு உயிரினங்களையும், ஒவ்வொரு கால்நடைகளையும் அதனுடைய அசல் மிம்மா, தண்ணீரில் இருந்து நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். குர்ஆன் முழுக்க நாம் பார்த்தோம் சொன்னா, அல்லாஹ் தன்னுடைய படைப்பை பற்றி பேசும் போதெல்லாம் சில இடங்கள்ல நான் படைத்தேன் என்று பொதுவாக சொல்லுவான். உதாரணமாக சூரியன், வானம், பூமி, இவைகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வானத்தை பூமியை நாம் உருவாக்கினோம், நாம் படைத்தோம், மலைகளை ஏற்படுத்தினோம் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி கொண்டு வருவான். சில விஷயங்களை அல்லாஹ் மூலப்பொருளோடு இணைத்து சொல்லுவான். உதாரணமாக ஜின்களை நாம் நெருப்பிலிருந்து படைத்தோம் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதனுடைய படைப்பினுடைய ஆரம்பம் மண்ணின் மூலமாக ஆரம்பித்தது என்று, மண்ணை மூலமாக வைத்து அவைகளை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த வகையில தான் உயிரினங்களை பற்றி சொல்லுகின்ற அல்லாஹ் உயிரினங்களுடைய மூலம் தண்ணீர் என்பதை அல்லாஹ் ஜன்னஷானஹு தஆலா இந்த வசனத்துல தெளிவாக சொல்லிவிட்டான். அல்லாஹோ ஹலக குல்ல தாபத்தின் மிம்மா, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உயிரினங்களையும் மிம்மா தண்ணீரில் இருந்து படைத்திருக்கிறான். அப்ப தண்ணீர் தான் அசல். எப்படி மனிதனுடைய ஆரம்பம் மண்ணினால் ஆயிருக்கிறதோ, எப்படி ஜின்கள் நெருப்பினால் படைக்கப்பட்டது என்று குர்ஆன் சொல்லுகின்றதோ, அதே போன்றுதான் இடத்துல உயிரினங்களை பற்றி பேசுகின்ற அல்லாஹ் அதனுடைய ஆரம்பம், அதனுடைய மூலம் தண்ணீர் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்திக்கிறான்.
காட்டியிருக்கிறான். அல்லாஹ் படைத்தவன், அதனால் அவன் தான் சொல்ல முடியும், உருவாக்கியவன் தான் சொல்ல முடியும். உலகத்தில் அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம், இப்படி உருவாகிறது அப்படி உருவாகிறது என்று. அசல் ஆரம்பத்தில் படைத்தவன் அல்லாஹ் தான். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம நாம் மண்ணால் படைத்தோம் என்று குர்ஆன்ல பல இடங்கள் எல்லாம் நிரூபித்து காத்திருக்கிறானே. எதனால்? அவன் தான் உருவாக்கியவன், அவன் படைத்தவன், அவன் தான் படைப்பாளனுக்கு தான் படைப்பை பற்றி பேச முழுமையான தகுதி இருக்கிறது. அவன் தான் முழுமையான படைப்பு பற்றி சொல்ல முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா அவைகளின் மூலமாக எல்லாம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு தண்ணியிலிருந்து படைக்கப்பட்டதை நீங்கள் யோசித்து பாருங்கள், அதில் எப்படி எப்படி வகை வகையாக அல்லாஹ் மாற்றி இருக்கிறார். ஒரே தண்ணீர் தான், அந்த தண்ணீர்லிருந்து உருவானது. வயிற்றினால் ஊர்ந்து செல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பார்க்குகின்றோம். வயிற்றினால் ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வனை என்று சொல்லுகின்றோம் அல்லவா, அவைகளால் பறந்து செல்லக்கூடிய பல வகையான பிராணிகள், ஒரு சின்னதிலிருந்து பெரிய பெரிய பிராணிகள் வரை நிறைய வயிற்றினால் ஊர்ந்து செல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய படைப்பினுடைய பேரதிசயம். ஒரே ஒரு தண்ணீர் அதை வயிற்றினால் ஊர்ந்து ஊர்வதையும் படைத்தார். ஒரே ஒரு தண்ணீர், அதிலிருந்து ரெண்டு காலால் நடக்கக்கூடிய பிராணிகள், பறவைகளை நாம் பார்க்கிறோம். அது நின்றா ரெண்டு கால்களால் நின்று நடக்கும். அதே போல அது பறப்பதற்கும் இரண்டு இறக்கைகள் தேவைப்படுகின்றது. இவைகள் எல்லாம் இரண்டு கால்களினால் நடக்கக்கூடிய பறப்பன. அவைகளை அல்லாஹ் ஒரே தண்ணீர்ல இருந்து அப்படியும் படைத்திருக்கிறார். அதே மாதிரி மூணாவது நான்கு கால்கள் கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகம், இவைகள் எல்லாம் அதே நான்கு காலாக நடந்து செல்லக்கூடிய பிராணிகளையும் அல்லாஹ் உலகத்துல படைத்திருக்கிறார். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக